Hi friends, welcome to LH Mathematics. In this video, we will see 10th Standard Max Samachir Kalvi Exercise 3.15. Previous videos, we have first sum all Romano Pathachi. In this video, we will see second and third sum. Second sum, draw the graph of y is equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 is equal to 0. நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு graph 4 நம்ம போன சம்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா எல்லா ரோமன்லயும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க y is equal to x square minus 4 இல்லனா இது கொடுத்திருப்பாங்க ஓகேவா ஆனா இந்த வாட்டி நம்மளுக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க அதாவது y is equal to x square minus 4 அதுங்கிறது ஒரு ஈக்குவேஷன் இப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் x square minus x minus 12 is equal to 0 இதுவும் நமக்கு என்னது ஒரு ஈக்குவேஷன் தான் ஓகேவா அப்ப நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம நார்மலா பண்ற மாதிரி சம் போடலாம் ஓகேவா அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் y is equal to இவங்களே y ஃபார்மட்ல கொடுத்துட்டாங்க y is equal to x square minus 4 ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் y x ஓட வேல்யூஸை நம்ம எழுதுறோம் x னா எதில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்கேன் minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 2 3 4 ஓகேவா அப்ப minus 4 ல இருந்து ஆரம்பிச்சி 4 ல முடியணும் நெக்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்திருக்காங்க இப்ப x ஓட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு அடுத்து அவங்க கொடுத்திருக்கறத நம்ம எழுதணும் x ஸ்கொயர் இருக்கு minus 4 இருக்கு ஓகேவா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும் y ஓட வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இங்க ஒரு டவுட் வரலாம் இங்க x ஸ்கொயர் இருக்கு இங்க ஒரு x இல்ல அதுக்குள்ள கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படினிட்டு அதெல்லாம் கன்ஃபியூஷனே வேண்டாம் இப்போ நான் இந்த இடத்துல 0x போட்டால நமக்கு 0 தான் வரும் இங்க ஓகேவா அப்ப 0 க்கு வேல்யூ இல்ல அப்ப நம்ம डायरेक्टली x ஸ்கொயர் minus 4 இப்போ இது ரெண்டே மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணனும் இப்போ x ஸ்கொயர் அப்படினா என்னது இதான் x ஸ்கொயர் பண்ணனும் எல்லாத்தையும் minus 4 into minus 4 16 ஆயிடும் minus 3 into minus 3 9 ஆயிடும் minus 2 into minus 2 4 ஆயிடும் minus 1 into minus 1 1 ஆயிடும் 0 into 0 0 ஆயிடும் அதே மாதிரி 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16 அப்ப இதான் நமக்கு என்னது x ஸ்கொயரோட வேல்யூஸ் நெக்ஸ்ட் இங்க minus 4 னு அவங்க डायरेक्टली கொடுத்துட்டாங்க என்ன இது ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் தான் வேரியபிள் நமக்கு இல்ல அப்ப அந்த minus 4 நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஃபுல்லா ஓகேவா minus 4 minus 4 minus 4 minus 4 minus 4 ஓகேவா சிம்பிளா மறக்க கூடாது minus 4 னா minus 4 மட்டும் தான் எழுதணும் இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுறணும் ஓகேவா இந்த x ஓட வேல்யூவை விட்டுறணும் இத மட்டும் நமக்கு என்ன ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்காங்களோ அத மட்டும் தான் நம்ம இப்போ என்ன பண்ணனும் சால்வ் பண்ணனும் அப்ப 16 minus 4 அப்படிங்க இருக்கு அப்ப 16 minus 4 நமக்கு என்ன வரும் 12 ஓகேவா அப்ப x ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு y ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் 9 minus 4 5 ஓகேவா நெக்ஸ்ட் 4 மைனஸ் 4 0 ஆயிடும் இங்கே மைனஸ் 4 பிளஸ் 1 எனக்கு மைனஸ் தான் கிரேட்டர் 4 ல 1 போயிடுச்சுன்னா 3 ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 4 0 இருக்கு எது கிரேட்டர் மைனஸ் தான் கிரேட்டர் 4 ல 0 போயிடுச்சுன்னா 4 தான் நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் மைனஸ் தான் வரும் 4 மைனஸ் 1 நமக்கு என்ன வரும் 3 வரும் நெக்ஸ்ட் இங்கே பிளஸ் 4 மைனஸ் 4 இருக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ 0 ஆயிடும் 9 இதான் கிரேட்டர் 9 தான் கிரேட்டர் 9 மைனஸ் 4 நமக்கு என்ன வரும் 5 ஓகேவா நெக்ஸ்ட் 16 மைனஸ் 4 12 ஓகேவா ஏன்னா இங்கே 16 தான் கிரேட்டர் அப்போ நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவில் தான் வரும் அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸையும் எழுதியாச்சு ஒய்யோட வேல்யூஸும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஆர்டர்டு பேஸை எழுதிக்கலாம் தி ஆர்டர்ட் பேஸ் ஆர் ஓகேவா என்னென்ன நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 4 இதான் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் வேல்யூட தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் மைனஸ் 4 கமா ஒய் என்னது 12 நெக்ஸ்ட் மைனஸ் 3 கமா என்ன கண்டுபிடிச்சோம் அதுக்கு நேரா 5 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் 2 கமா 0 நெக்ஸ்ட் மைனஸ் 1 கமா மைனஸ் 3 நெக்ஸ்ட் 0 கமா மைனஸ் 4 ஓகேவா நெக்ஸ்ட் 1 கமா மைனஸ் 3 நெக்ஸ்ட் 2 கமா 0 3 கமா 5 நெக்ஸ்ட் 4 கமா 12 ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆர்டர்டு பேஸ் இதை நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்னது அப்படின்னா ஒய் அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ இன்னொரு ஈக்குவேஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது y is equal to x square
ப்ளஸ் மைனஸ் ஃபோர் தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். அங்கே என்ன மிஸ் ஆகுது, நம்மளுக்கு எக்ஸுங்கிறது மிஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜீரோ போட்டுக்கலாம். ஓகேவா, என்ன மிஸ் ஆச்சுன்னா அது ப்ளஸ் ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது, ஜீரோ. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜீரோவை நம்ம இங்கே போட்டுட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஜீரோவை தான் நம்ம இந்த சைட் கொண்டு வந்துட்டோம். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் சேமாக இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆனால் சிம்பிள் வந்து சேமாக இருக்குது. ஓகேவா, சிம்பிள் சேமாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஃபுல்லாக டினாமினேட்டர், அதாவது கீழே இருக்க எல்லா நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே ஜீரோவுக்கு மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், இங்கே மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் டுவெல் வந்து ப்ளஸ் டுவெல் ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஒய்யில் ஜீரோ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒய் தான் இருக்கும். ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ, எக்ஸ் ப்ளஸ் ஜீரோனால் நம்மளுக்கு எக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஃபோர்னு இருக்குது, ப்ளஸ் தான் நம்மளுக்கு கிரேட்டர். டுவெல் டுவெல் மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு என்ன ஆகிடும், எயிட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எயிட் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீலாம் நம்மளுக்கு தேவையில்லை. டைரெக்டாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. ஓகேவா, எக்ஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, மைனஸ் டூ அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இது போதும். ஓகேவா, இப்போ அவங்க ஹென் சால்வ் அந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மாடலில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது மைனஸ் ஃபோர்லேருந்து ஆரம்பிக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது வெறும் மைனஸ் டூலேருந்து ஆரம்பித்து டூவில் முடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா, அப்போ ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் எயிட்டில் இந்த எக்ஸோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எயிட், ஓகேவா, இந்த இடத்துல நான் எக்ஸ் எடுத்த இடத்துல ஃபஸ்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் எயிட் போட்டேன் அப்படின்னா ப்ளஸ் தான் கிரேட்டர், அப்போ ப்ளஸ் வரும். எயிட் மைனஸ் டூ சிக்ஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஒய்யோட வேல்யூ சிக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எயிட்னா என்ன போடலாம், மைனஸ் ஒன் போடலாம் இந்த இடத்துல, மைனஸ் ஒன் ப்ளஸ் எயிட். அப்போ ப்ளஸ் தான் கிரேட்டர், எயிட் மைனஸ் ஒன் என்னவாயிடும், செவன் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜீரோ போடலாமா, ஜீரோ ப்ளஸ் எயிட், ஜீரோ ப்ளஸ் எயிட்னா நம்மளுக்கு எயிட் தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே ஒன் போடுறேன், இந்த ஒன் ப்ளஸ் எயிட், அதாவது இந்த எக்ஸோட இடத்துல தான் நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த நம்பர்ஸ் எக்ஸோட நம்பர்ஸை. ஒன் ப்ளஸ் எயிட் என்னவாயிடும் நம்மளுக்கு, நைன் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே டூ ப்ளஸ் எயிட் பண்ணால் நம்மளுக்கு என்னவாயிடும், எயிட் நைன் டென் ஆகிடும். ஓகேவா, அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸும் தெரியும், ஒய்யோட வேல்யூஸும் தெரியும். இப்போது இதையும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம் ஆர்டர்ட் பேஸில். The ordered pairs are minus 2, 6, minus 1, 7, 0, 8, 1, 9, 2, 10. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ரெண்டு வாட்டி ஆர்டர்டு பேர்ஸ் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு ரெண்டு வாட்டி ஒன்று பேரபோலா வரும், ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு வரும். அப்போ நம்ம இப்போ எல்லாத்தையும் பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஃபுக்கு நம்ம இப்போ பிளாட் பண்ணலாம், என்னது, மைனஸ் ஃபோர் கமா டுவெல். அப்போ மைனஸ் ஃபோர் கமா டுவெல் அப்படின்னா மைனஸ் ஃபோர் இங்கே இருக்குது. நான் இந்த இது எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா, கிராஃபை ஸ்கேல் ஃபஸ்ட் எழுதிடணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நான் நார்மலாக 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து நான் 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பிளாட் பண்ண. இப்போது நம்ம பிளாட் பண்ணலாம், மைனஸ் ஃபோர் கமா டுவெல், மைனஸ் ஃபோர் இங்கே இருக்குது, கமா டுவெல்னால் நம்மளுக்கு என்ன இருக்குது, டென்னுக்கு அப்புறம் இருக்குது. அப்போ இங்கே என்னது, மைனஸ் ஃபோர் கமா டுவெல் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ கமா ஃபைவ், மைனஸ் த்ரீ இங்கே இருக்குது, ஃபைவ்னா ஃபோருக்கும் சிக்ஸ்க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, மைனஸ் த்ரீ கமா ஃபைவ். நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா ஜீரோ, மைனஸ் டூ கமா ஜீரோ அப்படின்னா ஜீரோக்கு வேல்யூ இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் டூவில் நம்ம எழுதிடலாம், மைனஸ் டூ கமா ஜீரோ. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ தான், மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீனா மைனஸ் டூக்கும் மைனஸ் ஃபோருக்கும் நடுவில் இருக்கும். அப்போ இதான் நம்மளுக்கு என்னது, மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட் ஜீரோ கமா மைனஸ் ஃபோர், ஜீரோக்கு வேல்யூவில் அப்போ நம்ம டைரெக்டாக மைனஸ் ஃபோரில் பாயிண்ட் வச்சிடலாம், ஜீரோ கமா மைனஸ் ஃபோர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒன் கமா மைனஸ் த்ரீ தான், ஒன் கமா மைனஸ் த்ரீ அப்படின்னா இங்கே வரும், டூக்கும் மைனஸ் டூக்கும் மைனஸ் ஃபோருக்கும் நடுவில். இது என்னது நம்மளுக்கு, ஒன் கமா
minus 3. Next என்னது 2,0 2 2 நா xல வருது அப்ப 0 க்கு வேல்யூல இருந்தால நம்ம டைரக்டா இங்க எழுதலாம் 2,0. Next 3,5 இதான் நமக்கு 3,5 னா 4 க்கும் 6 க்கும் நடுவுல இருக்கு இது என்னது 3,5. Next என்ன இருக்கு நமக்கு 4,12 அப்படி இருக்கு அப்ப இதான் 4,12 இங்க வரும் அப்ப இதான் நமக்கு என்னது 4,12. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் ஆரோ போட்டுறணும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகேவா, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இது ஒரு பாரபோலா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம போன சம்லலாம் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டாம், வெறும் நம்ம சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்கலாம் இந்த சம்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர்டு பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பிளாட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா -2,6 அப்படின்னு இருக்கு. -2 இங்கே இருக்கு, -6 நம்மளுக்கு எங்கே இருக்கும், இங்கே இருக்கும் ஓகேவா. அப்போ இது என்னது நம்மளுக்கு -2,6. நெக்ஸ்ட்டு -1,7 -1,7னா 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இது என்னது -1,7. நெக்ஸ்ட்டு 0,8 ஜீரோக்கு வேல்யூ இல்லை, அப்போ நம்ம டைரெக்டாக 8ல பாயிண்ட் வச்சுலாம். இது என்னது 0,8. நெக்ஸ்ட்டு 1,9 இதான் 1,9 அப்படின்னா இங்கே இருக்கும் நம்மளுக்கு, என்னது இது 1,9. நெக்ஸ்ட்டு 2,10 2 இங்கே இருக்குது, 10னா இங்கே வரும். இது என்னது 2,10 எழுதிக்கலாம் ஓகேவா. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம், இது வந்து என்னவாகுது பாரபோலாவாக கட் பண்ணுது ஓகேவா. இங்கே நம்மளுக்கு எங்கே இந்த பாயிண்ட், என்ன பாயிண்ட்டு, நம்ம இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், -2,6லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது பாரபோலாவை கட் பண்ணுற அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஓகேவா. அதான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லைனை எங்கே டச் ஆயிருக்குன்னு பார்க்கணும், பாரபோலாவில் எங்கே டச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எங்கே டச் ஆயிருக்கு, -3,5லையும் 4,12லையும் டச் ஆயிருக்கு. அப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம் ஓகேவா, த லைன் டச்சஸ் அட் எங்கே -3,5ல டச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எங்கே டச் ஆயிருக்கு, 4,12ல டச் ஆயிருக்கு ஓகேவா. அதாவது அந்த லைனு பாரபோலாவில் இங்கெல்லாம் டச் ஆயிருக்கு ரெண்டு பாயிண்டில். அப்போ தேர்ஃபோர் த சொல்யூஷன், அப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ரெண்டு பாயிண்டில் அது டச்சாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்டோட எக்ஸ் ஆக்சிஸையும் இந்த நெக்ஸ்ட் பாயிண்டோட எக்ஸ் ஆக்சிஸையும் எழுதணும். அதான் நம்மளுக்கு சொல்யூஷன். அப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம் என்னது, -3,4 ஓகேவா. அப்போ இந்த பாயிண்டோட ஃபஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸையும் இந்த பாயிண்டோட ஃபஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸும் தான் நம்மளுக்கு என்னது சொல்யூஷன். அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது, த சொல்யூஷன் இஸ் -3,4. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். டிரா தி கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அண்ட் ஹென் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் சம் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் என்ன ஈக்குவேஷன் இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, அதான் நம்மளுக்கு ஏற்கனவே ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூஸை நம்ம எழுதணும். அப்போ எக்ஸ்னா என்ன வேல்யூஸ் சொன்னேன், -4லேருந்து ஆரம்பிக்கணும். -4 -3 -2 -1 0 1 2 3 4 ஓகேவா. அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எக்ஸ் தான் ஓகேவா. அப்போ சிம்பிளை மறக்கக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸுக்குன்னா நம்ம சிம்பிள் எழுத வேண்டாம், மைனஸ் கொடுத்தா தான் நம்ம மெயினாக மைனஸ்ன்னு போடணும். ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தனால அது பாசிட்டிவ் தான், அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னது, இந்த எக்ஸு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ -4 × -4 16 ஆகிடும், -3 × -3 9 ஆகிடும், -2 × -2 4 ஆகிடும், -1 × -1 1 ஆகிடும், 0 × 0 0 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16 ஓகேவா. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸும் தெரிஞ்சாச்சு. இப்போது எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸு எக்ஸ்னால் நம்மளுக்கு என்னது, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் வேண்டாம், ஏற்கனவே இதுதான் எக்ஸ் நம்மளுக்கு. அப்போ இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸோட வேல்யூஸை.
அப்ப மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இதுதான் நமக்கு எக்ஸோட வேல்யூஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு என்ன வரும், 12 வரும். 9 மைனஸ் த்ரீ என்ன வரும், 6 வரும். 4ல 2 போச்சுனா 2. 1 மைனஸ் ஒன் ஜீரோ. 0 மைனஸ் ஜீரோனா நம்மளுக்கு என்ன வரும், 0 தான் வரும். 0 ப்ளஸ் ஜீரோவும் 0 தான் வரும் நம்மளுக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் ஒன் 2, 4 ப்ளஸ் 2 6, 9 ப்ளஸ் 3 12, 16 ப்ளஸ் 4 20, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸும் தெரியும், ஒய்யோட வேல்யூஸும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆர்டர் டிபாஸ் எழுதிக்கலாம். தி ஆர்டர் பேர்ஸ் ஆர் என்னது, மைனஸ் ஃபோர் கமா 12, மைனஸ் த்ரீ கமா 6, மைனஸ் டூ கமா 2, மைனஸ் ஒன் கமா 0, 0 கமா 0, 1 கமா 2, 2 கமா 6, 3 கமா 12, 4 கமா 20. அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது, ஆர்டர்டு பேஸ். இப்போ நம்ம ஒரு கிராஃப் முடிச்சாச்சு சால்வ் பண்ணி. நெக்ஸ்ட்டு அவங்க ஹென் சால் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க சால்வ் பண்ண சொன்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட்டு கிராஃப் எழுதிக்க போகிறோம் ஈக்குவேஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிடலாம். 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு அப்படின்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இல்லை. அப்போ நம்ம தான் எழுதணும், அந்த இடத்துல என்ன போடணும், நம்ம 0 அப்படின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், அங்கே ஒன்று மிஸ் ஆகிறதுனால நான் 0 அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கேயும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை, அப்போ நம்ம என்ன போடணும், ப்ளஸ் 0 அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேவா. அது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது, அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், எல்லா ப்ளஸும் நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும். இது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒய் மைனஸ் ஜீரோனா நம்மளுக்கு ஒய் வரும், ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோனா எக்ஸ் மைனஸ் ஜீரோனா நம்மளுக்கு எக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ இருக்குது, அப்போ மைனஸ் ஒன் தான் நம்மளுக்கு கிரேட்டர், அப்போ நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா. அப்போ நம்மளுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் புதுசாக கிடச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொன்னேன், நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண ஈக்குவேஷனுக்கு மைனஸ் டூலேருந்து எடுக்கணும். அப்போ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இப்படி தான் எடுக்கணும். ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம இதை சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு நான் இங்கே மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும், 2 ப்ளஸ் ஒன் 3 ஆகிடும், அப்போ மைனஸ் 3 வருது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் 2 ஆகிடும், அப்போ மைனஸ் 2, 1 ப்ளஸ் ஒன் 2 ஆகிடும், மைனஸ் 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 ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 0 மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் ஒன் தான் கிரேட்டர், அப்போ மைனஸ் ஒன் வந்துடும். இங்கே நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1 மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்ன வரும், 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2 மைனஸ் ஒன் 1, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸும் கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூஸும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆர்டர்டு பேஸ் எழுதிக்கலாம். இதுக்கும் தி ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூ, ஜீரோ கமா மைனஸ் ஒன், ஒன் கமா ஜீரோ, டூ கமா ஒன். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது, ஆர்டர்டு பேஸ். இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் எழுதுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம நார்மலாக 1, 2, 3 தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம எழுதிடலாம் ஸ்கேலில், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட் அப்படின்னு எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன், 2, 4, 6, 8, 10 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம அதையும் எழுதிக்கணும், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட், ஓகேவா. இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராஃபுக்கு பிளாட் பண்ணலாம். மைனஸ் ஃபோர் கமா 12, மைனஸ் ஃபோர் 12 நம்மளுக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே எழுதிடலாம் மைனஸ் ஃபோர் கமா 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ கமா 6, மைனஸ் த்ரீ கமா 6 இங்கே இருக்குது, அப்போ மைனஸ் த்ரீ கமா 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா 2, இதான் நம்மளுக்கு மைனஸ் டூ கமா 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா 0, மைனஸ் ஒன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 0க்கு வேல்யூ இல்லை, அப்போ நம்ம டைரெக்டாக இங்கே எழுதிடலாம் மைனஸ் ஒன் கமா 0. நெக்ஸ்ட்டு 0, 0னா நம்மளுக்கு என்னது, 0ல தான் இருக்கும். 0, 0னா 1 தான், அப்போ 0ல தான் நம்ம பிளாட் பண்ணணும் 0, 0க்கு. நெக்ஸ்ட்டு 1, 2, 1,
2. Next, 2, 6. இதா நம்மிலுக்கு 2, 6 இங்க வரும். Next, 3, 12. இதா 3, 12 இங்க வரும். 3, 12. Next, 4, 20. 4, 20 நம்மிலுக்கு இங்க வரும். அப்பா இங்க எழுதிரலாம் 4, 20. இப்பா நம்ம எல்லாத்தியும் இப்பா join பண்ணப் போரும். First, நம்ம என்ன பண்ணனும்? Arrow வரையனும். Next, நம்ம எல்லாத்தியும் join பண்ணலாம். Okay, so now we have joined all of them. This is the first graph of joining. Next, we will mark this. Minus 2, minus 3. This is minus 2, minus 3. Na, minus 2, minus 4. Ko arke, minus 2, minus 3. Irukko. Next, minus 1, minus 2. Minus 1, minus 2. Na, minus 1, minus 2. Next, 0, minus 1. 0, minus 1. Now, we will get confused. We will get confused. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 0, 0. 1, 0, 1 is the one. 1, 0 value is the one. Direct plot 1, 0. Next, 2, 1 is the 2, 1 is the one. 2, 1. Now, let's join. இதான் நமக்கு ஜாயின் பண்ணா இப்படி தான் வருது ஓகேவா அப்ப நமக்கு இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் கிடைக்காது நமக்கு ஏனா இங்க இதுதான் நமக்கு பாரபோலா ஓகேவா இங்கே முடிஞ்சிருது ஓகேவா இது ரெண்டுமே டச் ஆகவே இல்ல இந்த லைனோ இந்த பாரபோலாவும் டச் ஆனா மட்டும் தான் நமக்கு சொல்யூஷன் வரும் அதாவது டச் ஆற இடத்துல ஆனா இங்க வந்து நமக்கு எதுமே டச் ஆகல ஓகேவா அப்ப இங்க நம்ம என்ன எழுதணும் அப்படினா இதுக்கு சொல்யூஷனே இல்ல ஓகேவா அப்ப நம்ம therefore there are no real roots அப்படினு சொல்லிரலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் சம்டே நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷனுக்கு அது எங்கயுமே டச் ஆகலனா நாம என்ன எழுதணும் no real roots அப்படி எழுதணும் அதே மாதிரி தான் இந்த சம்லயும் இங்க என்ன டச் ஆயிருந்தா நம்ம சொல்யூஷன் எழுதி இருக்கலாம் ஆனா இங்க எதுமே டச் ஆகாததனால there are no real roots அப்படினு முடிச்சிரலாம் இந்த சம்னா இதான் நமக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே फ्रेंड्स எக்சர்சைஸ் 3.15 ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் சம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்